லெட்ஸ் கிரியேட் ஏஆர்டம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். அதுவும் மினியேச்சர் குக்கிங்ல பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் தொக்கு செய்ய ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் அதில் வந்து தனியா போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடல பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அதையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம பவுடரை நல்லா அம்மியில் அரைச்சிக்கலாம். இப்போ திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் அரிஞ்சிக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு இப்போ ரொம்ப பொடி அரைஞ்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து இடிச்சிக்கலாம். இப்போ வந்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பெருங்காயம், உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணி கரைச்சிக்கலாம். அது கொஞ்சமாக புளி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இங்கே வெங்காயம் கத்திரிக்காய் வதக்கணும் இல்லையா. ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி அண்ட் புளித்தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவிடலாம். இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.